Ready. Peso. மக்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக ஷோ எண்ணிக்கை தேட்டரோட எண்ணிக்கை அதிகப்படும். இப்போ நான் நீங்கள் பேசி முடித்த உடனே ஈரோல அந்த பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் மட்டும் கை காமிக்கிறீங்க, ஏன் எதனால? பெண்கள் இருக்கிற பக்கமாக கை காமிக்கிறீங்க, ஏன் எதனால? நான் பெண்களை வந்து மதிக்கிறவங்க, அதனால பெண்கள் முதலிடம் கொடுப்பேன் நான். அதனால ரெண்டாவது இடம் அவங்க கீழே கொடுத்து பெண்களுக்கு முதலிடம் ரெண்டாவது கீழே கடை. படத்துலேயும் அது இருக்குன்னு சொல்லுவாங்க. படத்துலையும் பார்த்தீங்களா, படத்துலையும் வந்து பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம அண்ணன் கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டேன். படம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அல்ல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தெரியுதா பிடிச்சிருக்கு. அது போக வந்து இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெற்றதுனால நம்ம ஹீரோனா கேக் வெட்டணும்னு ஒரு ஆசை. அதனால நாங்கள் ப்ரொடியூசர் என்ன, நம்ம டேரக்டர் என்ன, ஹீரோனி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடுன்ட்டு கண்டிப்பாக வந்திருக்கோம். தியேட்டரில் வச்சு இது வரைக்கும் நான் வெட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அண்ணன்ட்ட சொன்னேன், அதை எப்படி வெட்டணும்னு நாங்கள் அதையும் வெட்டி சந்தோஷம் கொண்டாடிருக்கோம். அவ்வளோதான். ஒரு ஷூட்டிங் போனேன், ஒரு நிகழ்ச்சியில வந்து என்னாச்சுன்னா இப்படி இந்த சறுக்கு மாதிரி ஹாய்னு சறுக்கி வரணும், அதுல வரச்சுல கீழே வந்து அதுல வந்து துணி போடாம வந்துட்டேன். அது பின்னாடி அடிச்சுட்டு துணி போடாமல் கீழே துணி வைக்கல, தலைவணிகளும் வைக்கல, பச்சாம வந்து சறுக்கு வந்ததுனால அப்படி அடிபட்டு அது அது வந்து அஞ்சு டேக்கு பண்ணியிருக்கேன். அதனால அடி ரொம்ப பெசம ரொம்ப இதாக பட்டு நடக்கலாம் வாங்கலாம், நான் உட்காந்தே எந்திக்க முடியல. அதான் ஒரு சின்ன வழியாக இருக்கு. இல்லை ஒயிட்டன் ஒயிட்டு கட்டினா எல்லாமே அரசியல் தானே. ஒயிட்டன் ஒயிட்டு கட்டுறது வந்து எனக்கு அன்னைக்கே அண்ணன் சொன்னேன், கட்சிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது வாங்க, என்ன நீ வர மாட்டீங்க, நீங்க இதோட நான் உங்களுக்கு அதிகமான சம்பளம் தரேன், கண்டிப்பா வாங்க. கட்சி கொள்கை பரப்பு செலவு அதான் இல்ல அங்க கொள்கை பரப்பு செலவு நல்லா வாங்க, கண்டிப்பா வாங்க, நான் உங்களுக்கு பொறுப்பு தரேன். என் கட்சி வந்து சாதாரண கட்சி கிடையாது, பல வாய்ந்த கட்சி. பொங்கலுக்கு இப்போ என்ஜாய் பண்ண வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. பொங்கலுக்கு வந்து வாரிசு துணிவு இன்னைக்கு ஆடியோ விஜய் சார். ஆமாம் ஆமாம், அதுக்கு எதாவது அழைக்கிறது. சின்ன படங்கள் மட்டும் உங்களை கூப்பிட்றாங்களா, பெரிய படங்கள் ஏன் கூப்பிட மாட்டாங்க எழுச்சிங்களா? நான் அதெல்லாம் நினைக்க முடியாது. சின்ன படம் கூப்பிட்டா தான் நான் கண்டிப்பாக நான் வருவேன், அன்போடு கூப்பிட்டா கண்டிப்பாக நான் வருவேனே. அதான் என்னோட விஷயம். உங்களை அன்போடு தானே நயன்தாரா படத்துக்கு கூப்பிட்டாங்க, அசிங்கப்படுத்தியா? இல்லை இல்லை, நயன்தாராவுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதை வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்துனாங்கல்ல அவங்க வந்து பண்ண வேலை, அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த கிடையாது. அவங்க ஃபங்க்ஷன் நடத்தவங்க கூப்பிட்டவங்க அவங்க சொன்ன விதம் வேறு, அவங்க நடத்தின விதம் வேறு. அது தம்பிகளுக்கு பிடிக்கல, நீங்கள் வாங்க எந்திரிச்சு வாங்கன்ட்டாங்க, நாங்கள் எந்திரிச்சு போயிட்டோம். வாழைப்பழம் பிசைகிறது, இப்போ இப்போ சப்பாத்தி தான் மாவு பிசைஞ்சா ஆகணும். வாழைப்பழம்லாம் குடிச்சு தான் திங்கணும். ஆமாம், நான் நிறைய பிசைஞ்சிருக்கேன் டெய்லி, நான் நிறைய பிசைஞ்சு மாவு குடிச்சு சப்பாத்தி போட்டு கொடுத்துக்கல இருக்கும். என்ன போதுமா? ஆமாம், 30ஆம் தேதி சன்னி லியோ படம் இருப்பது, அதில் நடிச்சிருக்கேன். அதில் வந்து என்ன, சன்னி லியோ கூட ஒரு ஷூட் இருந்துச்சு. அப்போ வந்து என் உயிர் நண்பன் வந்து 7ஆம் தேதி இறந்து போயிட்டான். 9ஆம் தேதி ஷூட்டு, அந்த ஷூட்டில் கண்டு முடியல. ஆனால் படத்து உள்ள நான் இருக்கேன், படத்தில் ஒரு நல்ல கேரக்டரில் இருக்கேன். அந்த கேரக்டரை பார்த்தாலே நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சிரிப்பீங்க. ரைட்டு, அதை பார்த்து பாருங்கள், படம் தேட்டரில் பாருங்கள், ரொம்ப சந்தோஷம். ஆ, அதே மாதிரி இந்த நம்ம இந்த படம் என்ஜாய் படுத்த நீங்கள் எல்லோரும் நல்லா பாருங்கள், பார்த்து நல்ல நீங்கள் சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். பிக் பாஸ் இப்போ போயிட்டுருக்குல்ல? ஆமாம், அதில் நீங்கள் நடுவில் கிளம்பி வந்துட்டீங்க குழந்தைய பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ யார் ஃபைனலில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் வின்னு யார் பண்ணாலும் சந்தோஷம் தான். இப்போ நேரம் இல்லை எனக்கு, நான் இப்போ என்ன ஷூட்டிங் அழைஞ்சிட்டு இருக்கேன், நேரம் இல்லை எனக்கு. அங்கே தான் தகவல் கொடுத்தாங்களா திரும்ப? இல்லை இல்லை, ஒன்றும் ஒன்று தகவல் பெரிய விஷயம். கண்டிப்பா அவங்க கூட நடிக்கணும், ஒரு சின்ன கேரக்டர்னாலும் கண்டிப்பா நடிக்க போவேன். கண்டிப்பா அதை நான் அவங்கள வேர் பண்ண கனெக்ட் பண்ண நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பா பார்க்க போவேன். சரி.
ஆமா ஆப்பு பெருசா இருக்கு. நீங்க முடிவு